வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் ஸ்போர்ட்ஸ் பீடியா தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சேப்பாக்கில் நடக்கக்கூடிய மேட்சஸ்க்கான டிக்கெட் சேல் வரப்போகுது அப்படின்ற நியூஸை சொல்லிட்டாங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு செம்ம பெரிய ஹைப் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம், தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு ஒரு இம்பார்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டீம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் சேல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில மேட்சஸில் டிக்கெட் சேல் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லே ஆகிடுச்சு, ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த ஐபிஎல் 31st ஆரம்பிக்குது இல்லையா, குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் அகமதாபாத்தில் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்து 100,000 பேர் உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரி பெரிய ஸ்டேடியம். அதுலேயே பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் சோல்ட் அவுட். ஸோ அந்த அளவுக்கு ஹைப் ஏற்றி வச்சிருக்காங்க. வேற நம்ம டீம் பார்த்திங்கன்னா வந்து எந்த நியூஸுமே கொண்டு வரல இந்த தேதி வரைக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிக்கெட் சேலை பற்றி. அதோட ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்ம போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 3rd தான் எம்சிஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 27th March 2023 தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க, மார்னிங் 9:30 AM. எதுலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு மோட் ஆஃப் டிக்கெட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா வந்து பேடிஎம் இன்சைடர் ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் தான் பை பண்ண முடியும். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, 10-15 டிக்கெட்லாம் வாங்கலாம் அப்படின்னு கனவு காணாதீங்க. ஒரு அக்கௌண்ட்டில் 2 டிக்கெட்ஸ் தான் மேக்ஸிமம் பை பண்ண முடியும் உங்களால். அதே மாதிரி டிக்கெட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 1500 ஆரம்பித்து மேக்ஸிமம் 3000 வரைக்கும் தான் டிக்கெட் ப்ரைஸே. நிறைய பேர் 5000, 10000 அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, பட் அது எல்லாமே கிடையாது. மேக்ஸிமம் ப்ரைஸே பார்த்திங்கன்னா வந்து 3000 தான். ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் வேரி ஆகுது. நானே சொல்கிறேன் பாருங்கள், சிடிஇ லோயருக்கு பார்த்திங்கன்னா வந்து 1500. இது பார்த்திங்கன்னா வந்து கவுண்டர் சேல் மட்டும்தான் 27th. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் கிடையாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா டிஇ அப்பர் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் 3000 இருக்கிறதுலே இந்த ஸ்டாண்டுக்கு தான் ரொம்ப அதிகமான ப்ரைஸ். இது பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் சேலுக்கு இருக்குது. அண்ட் தென் ஐஜேகே லோயர் பார்த்திங்கன்னா வந்து 2500. இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஐஜேகே அப்பருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் 2000. இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ கரெக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டேடியத்தில் 51,000 பேர் உட்காந்து பார்க்கலாம், பட் அதில் மோர் தென் 50% ஆஃப் த டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கார்பரேட்ஸ் அட் த சேம் டைம் ஹையர் அஃபீஷியலுக்கு செல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வருது. ஸோ அதர் 50% ஆஃப் த டிக்கெட்ஸ் மட்டும்தான் நம்மளை மாதிரி பீப்புள்ஸ் உட்காந்து பார்க்க முடியும். 50%னால் ஒரு 25,000 பேர் தான் பார்த்திங்கன்னா வந்து சாதாரண பீப்புள் உட்காந்து பார்க்க முடியும். மிச்சம் எல்லா டிக்கெட்ஸுமே கார்பரேட் அதே மாதிரி ஐயர் அஃபீஷியலுக்கு சேல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் நிறையவே வந்துட்டு இருக்குது. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரில, பட் நிறைய நியூஸஸ் இந்த மாதிரி தான் ஸ்பெகுலேட் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி வேறு லெவலில் ஹைப் இருக்குது, அதுவும் சேப்பாக் ஸ்டேடியத்தில் டோனி விளாட்றாரு அப்படின்னாலே அது வேறு லெவல் ஃபீலு. ஸோ பார்த்து சீக்கிரமாக டிக்கெட் வாங்கிக்கோங்க. 9:30 பார்த்திங்கன்னா வந்து 27 மார்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ பேடிஎம் கண்டிப்பாக ஹேங் ஆகிடும், 100% சொல்லுவேன். இன்சைடர் ஆப் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹேங் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே டிக்கெட்டை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஜஸ்ட் ஃபோன் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேறு எந்த கேஜெட்ஸுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஐஎஸ்எல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே பார்த்திங்கன்னா செக்கிங்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஐஎஸ்எல் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது இல்லையா, ஸோ அது போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து வேறு எந்த கேஜெட்ஸுமே அனுப்ப மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஏர்பாட்ஸ் கூட உங்களால் உள்ளே கொண்டு போக முடியாது, வெறும் ஃபோன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி ஹெல்மெட், லேப்டாப், பேக்ஸு, பேக் பேக்ஸ் அதையுமே என்ட்ரி கிடையாது உள்ள, ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வண்டியில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வண்டியிலே வச்சுட்டு போயிடுங்க, எதுவுமே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. அதே மாதிரி காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. அண்ட் இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்த குறிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங், 2-வீலர் அண்ட் 4-வீலர் பார்க்கிங் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 இடம் கொடுத்துருக்காங்க. கலைவாணர் அரங்கம் பார்க்கிங் ஏரியா அது ஒன்று, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடபிள்யூடி பார்க்கிங் ஏரியா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ், ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ். ஸோ இந்த ஒரு 4 இடத்துல மட்டும்தான் 2-வீலர் அண்ட் 4-வீலர் பார்க்கிங் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லுவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு 20,000-25,000 பேர் எல்லாருமே பைக் அதே மாதிரி 2-வீலர் 4-வீலரில் வந்தாங்கன்னா அந்த டிராஃபிக் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 11 மேட்ச் முடிஞ்சதுன்னா நீங்கள் வரத்துக்கு விடிய கால் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ இதுதான் டிக்கெட்ஸ் அப்படின்றத பற்றி நியூஸஸ். இதை தாண்டி நிறைய நியூஸஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எல்லாமே நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.